இந்தியா போட்ட ஒரே ஒரு தடையால் வந்து உலகம் முழுவதுமே வந்து அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, தற்பொழுது வந்து அமெரிக்கா கடைகளில் வந்து நீண்ட வரிசையில் வந்து மக்கள் காத்திருந்து அரிசிகளை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போறாங்க. இதன் மூலமாகவே நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும், இந்தியா போட்ட இந்த தடை அப்படிங்கிறது உணவுப் பொருட்களில் தாக்கத்தை எந்த அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதன் மூலமாகவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எதனால் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க, உலகம் முழுவதுமே வந்து அரிசி தட்டுப்பாட்டு எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதன் மூலமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த வகையில் வந்து பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. இந்தியாவின் ஏற்றுமதி தடை அமெரிக்காவில் மட்டுமின்றி உலகம் முழுவதுமே அரிசி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் வந்து அமைஞ்சிருக்கிறதா வந்து அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து நிறைய பேர் வந்து அச்சத்திலே இருக்காங்க. ஏன்னா உலகம் முழுவதுமே தனது உணவிற்காக வந்து அரிசியை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கு. பாசுமதி அல்லாத அரிசி ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்துள்ளதால் அமெரிக்கா உள்ளிட்ட கடைகள் வந்து அரிசி வாங்க அதிக அளவில் மக்கள் வந்து ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதால் வந்து அரிசி தட்டுப்பாடு அப்படிங்கிறது கணிசமாகவே பார்த்தீங்கன்னா உயர்ந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அனைவரும் முடிந்த அளவுக்கு வந்து அரிசியை வாங்கி குவித்து வருகிறார்கள். தங்களால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து முன்கூட்டியே வாங்கி வைக்கணும், ஏன்னா விலை வந்து ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அரிசியை அப்படிங்கிறது ஏற்றுமதி தடை விதித்தனால பார்த்தீங்கன்னா நம்மளால் திரும்ப வந்து அரிசி வாங்க முடியாது. அதனால் வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய அளவுக்குல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசியை வந்து வாங்கி வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய மக்கள் வந்து கருதி வந்து தற்பொழுது வந்து அமெரிக்கா உள்ளிட்ட கடைகளில் பார்த்தீங்கன்னா அரிசியை வாங்க வந்து மக்கள் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் பல்வேறு இடங்களில் மக்கள் அதிக அளவுக்கு அரிசி மூட்டைகளை வாங்கி செல்கின்றனர். பல கடைகளில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மூட்டை அரிசி மட்டுமே கொடுக்கப்படும் என அறிவிப்பு பலகளும் வச்சிருக்கு. கடைக்கு வர்ற எல்லாருக்குமே வந்து அரிசி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து கிடைக்காம போயிடும் அப்படிங்கனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சில முடிவுகள் தான் எடுத்திருக்காங்க. சில கடைகளில் அரிசி இருப்பு இல்லை என்ற அறிவிப்பு பலகம் வந்து இடம்பெற்றிருக்கிறது. இதன் மூலமாகவே வந்து மக்கள் வந்து அச்சம் அடைஞ்சிருக்காங்க. மக்கள் கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து முந்தி எடுத்து அரிசி வாங்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இந்தியாவில் ஏற்றுமதி தடை அமெரிக்காவில் மட்டுமின்றி உலகம் முழுவதுமே அரிசி தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வழிவகுக்கும் என்ற அச்சமும் வந்து தற்பொழுது வந்து ஏற்பட்டிருக்கு. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஏற்றுமதி செய்யும் நாடாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அரிசியை வந்து பயிரிடுவது கிடையாது, அதே மாதிரி ஏற்றுமதி செய்வதும் பார்த்திங்கன்னா கிடையாது. அந்த அளவில் இந்தியாவை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து அரிசி விளைவிக்கிறாங்க, அதை ஏற்றுமதியும் பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலான நாடுகள் பார்த்தீங்கன்னா அரிசி விளைவிக்காததுனால வந்து இறக்குமதி செய்வதையே வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த நிலையில் கொரோனா பெருந்தொற்று, உக்ரைன் ரஷ்யா போர், காலநிலை மாற்றம், பல மாநிலங்களில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளம் ஆகிய காரணங்களால் இந்தியா தற்பொழுது வந்து இந்த அரிசி உற்பத்தி பாதிக்கப்படும் என்பதனால் வந்து தற்பொழுது இந்த முடிவு எடுத்திருக்காங்க. மற்றபடி வந்து ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஏற்றுமதி தடை விதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இந்தியாவுக்கு கிடையாது. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை கால சூழ்நிலைகள் பொறுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு முடிவு அப்படிங்கிறது தற்பொழுது இந்தியா வந்து எடுத்திருக்கு. இதனால் வந்து உள்நாட்டு தேவைக்கு வேண்டிய அரிசி இருப்பை வந்து தக்க வைத்து கொள்ளும் நோக்கத்தில் இந்தியா பாசுமதி அல்லாத பிற அரிசி வகைகளை ஏற்றுமதி செய்வதை நிறுத்தியுள்ளது. இந்த முடிவை மத்திய அரசு நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். இதன் மூலமாக இந்தியாவின் தேவைக்கு போதுமான அரிசி இருப்பதுடன் அரிசியின் விலை உயர்வையும் தவிர்க்கலாம் என மத்திய அரசு வந்து கருதுது. உலக அளவில் ஏற்றுமதி செய்யப்படும் அரிசிகளில் 40% இந்தியாவிலிருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படும் சூழ்நிலை தற்பொழுது வந்து நிலை வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் உள்ள ஏற்றுமதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. பல நாடுகளில் அரிசி பஞ்சம் ஏற்படும் ஆபத்து வந்து இருப்பதாக வந்து அறிஞர்கள் வந்து கூறுறாங்க. குறிப்பாக துருக்கி, சிரியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் வெகுவாக பாதிக்கப்படும் என்று வல்லுநர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து இந்த அரிசி ஏற்றுமதி கட்டுப்பாடு செய்வதனால வந்து எந்த நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்போம். நன்றி.